ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அறிவு. நான் மோட்டோ விலாகிங் பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுதான் என்னோடய பைக், பிஎம்டபிள்யூ G310r. நான் ரொம்ப நாளாக இந்த மோட்டோ விலாகிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் எனக்கு அதுக்கான ஒரு பைக் வந்து எனக்கு செட் ஆகலை. நான் இப்போ தான் இந்த பைக் வாங்கியிருக்கிறேன். இந்த பைக் வந்து 313cc இன்ஜின். இப்போ நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து என்னென்ன பெரிய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே இருக்குது, ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடமெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோஸில், அதாவது இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து எடுத்து சொல்லலாம் அப்படின்னு தான் நான் இந்த மோட்டோ விலாகிங் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ மாஸ்க் போட்டுக்கலாம், ஏன்னா கொரோனா டைம் அப்படிங்கிறது. நான் கோயம்புத்தூரில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அதனால் என்னோடய வீடியோ நான் எங்கே ட்ரிப் நான் ஸ்டார்ட் பண்ணாலும் கோயம்புத்தூர்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ கோயம்புத்தூரில் லாக்டவுன் இருக்கிறதுனால தூரமாக எங்கேயும் போக முடியாது. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மலை கிராமம், அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டி. கோவை காந்திபுரத்துலேருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே வந்து மலைச்சாரல், அதாவது இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் மழை பெய்கிறதுனால மலைச்சாரல் வந்து அங்கே எந்த நேரமும் மலைச்சாரல் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கும் அந்த ஏரியா. ஆனால் இப்போ நான் போகிறது பார்த்திங்கன்னா மத்தியானம், செம்ம வெயில். நேற்றுக்கு வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுது, இன்றைக்கி வெயில் அடிக்குது. விலாகிங் அப்படின்னாலே லைவாக இருக்கணும். ஆனால் என்னன்னு தெரியல, என்னோடய ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னோடய மைக் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நான் பேசுனது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் இப்போ மறுபடியும் ரீரெக்கார்டிங் பண்ணுறேன் என்னோடய ரூமில் இருந்து. கோயம்புத்தூரில் டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இப்போ லாக்டவுன் டைம் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் அதிகம் கிடையாது. இப்போ நம்ம போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா கணுவாய் ரோடு. இதுதான் கணுவாய், பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை தாண்டி தான் நம்ம போகணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாங்கரையில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போகலை. ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால அங்கே செக் போஸ்ட் இருக்குது, அங்கே அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த மலைப்பாதையில் போகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க, ஏன்னா யானைகள் நிறையா வந்து நடமாட்டம் இருக்கும். பார்த்திங்கனாலும் தெரியும் ரெண்டு பக்கமும் வந்து அதிக வீடெல்லாம் கிடையாது. நல்லாயிருக்கும் அந்த இடம், வியூஸ் எப்படி எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்களேன். கொஞ்சம் ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அந்த வியூஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனைக்கட்டிக்கு போகிற, அதாவது டூ வீலர்ஸில் போகிறவங்க இல்லை அப்படின்னா காரில் போகிறவங்க எல்லாமே இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து போவாங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 5-7 கிலோமீட்டர் வந்து ஆனைக்கட்டி இருக்குது. இது வந்து மலைப்பாதை தான், நல்லாயிருக்கும். இங்கே வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டிருக்காங்க, அதை நாங்கள் பார்க்கலாம். ஹில் ஸ்டேஷனில் வந்து பைக்கு காரு ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து ஓட்டி கற்றுக்கலாம், ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் கோயம்புத்தூருக்குள்ளே உள்ள என்னென்ன இடமெல்லாம் இருக்கோ அதை நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். வீக்லி ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆனைக்கட்டியை தாண்டி இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்டரு, கேரளாக்கான பார்டரு. இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சைலண்ட் வில்லே அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போன ட்ரிப்பும் எடுத்து நான் இதில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வியூஸ் ஆகும். இப்போ நம்ம போகிற இந்த கிராமத்துக்கு கோவை காந்திபுரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை பேருந்து வசதி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்துச்சுது, இல்லை இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோவும் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நெல்லித்துறை, மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் உள்ள நெல்லித்துறை, அங்கே தான் போயிட்டு வந்து விலாகிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலை, ஏன்னா என்னோடய பைக் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸை நான் இன்னும் முடிக்கலை. 1000 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு சர்வீஸு, ஆனால் இப்போ 2000 கிலோமீட்டர் ஆகிடுச்சிது. லாக்டவுன் அப்படிங்கிறதுனால என்னால் சர்வீஸ் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படி நெக்ஸ்ட் வீக் பண்ண முடியலை அப்படின்னா நான் குடிச்சிக்கிறேன் வேறு ஏதாவது ஒரு பைக்கில் போயிட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஆனைக்கட்டிக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த செக் போஸ்ட்டு. இதை தாண்டி அந்த பக்கம் ஒரு 300-400 மீட்டர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து கேரளா பார்டர், ஒரு சின்ன ஒரு ஆறு தான்.
அதனால் நம்ம அந்த பக்கம் இப்போது லாக்டவுனில் இருக்கிறதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் திரும்ப ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த டைமில் கொரோனா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுனால வெளியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலை அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.